ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஆர்கே டாக்ஸ் 21. ஸோ இந்த வீடியோல நம்ம ஷேர்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன அப்படின்றத பார்க்க போறேன். நிறைய பேர் வந்து ஷேர் வேற ஸ்டாக் வேற அப்படின்றது தெரியாம, ஸோ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம தெளிவா வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறேன். இது ஒவ்வொருத்தரும் வந்து யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன், என்னடா ஏன் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டியா? ரீசன் அட போடா, என்ன வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்றதுக்காக வீடியோ போட மாட்டேன்னு சொல்ற? ஸோ இந்த யூடியூப்க்கு நீ எதுக்கு வந்த? உனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க மக்களுக்கு ஷேர் பண்ணதானே வந்த? சார் அடப்போ, சரி ஓகே நான் வந்து பேசுறேன் இரு. ஓகேங்க, ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து வீடியோஸ் போட மாட்டேன், இல்லைனா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ போறதுக்கு வந்து மனசு வரல அப்படின்லாம் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பேசுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வந்து ரீசெண்டாக பேசும்போது கேட்கும்போது அவங்க ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஸோ ஏன்னா வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், பட் அது என்ன மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்னதான் வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராது. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டே நைட்டு வந்து உட்காந்து ஒரு வீடியோ போடுறோம், ஆனால் வந்து ஒரு லைக்ஸோ இல்லை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோ இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு வந்து சடனாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய ஒர்க்கு, அவங்களுடைய அதே மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ எல்லாருக்குமே வந்து ஜாக்பாட் அடிச்சிடாது. ஸோ ஒரு சிலர் வந்து நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, மக்கள் நம்ம வந்து லைக் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வந்து வெக்ஸ் ஆகி வந்து வீடியோ போடாமல் சில பேர் வந்து இருக்காங்க. சில பேர் வந்து ஓகே யூடியூபே வேணாம்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுறேன், ஸோ அதாவது வந்து கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க, கண்டிப்பா வந்து கண்டிப்பா மக்கள் எல்லோருக்குமே வந்து உங்களையும் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி சீக்கிரமா உங்களுக்கும் வந்து நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அதே தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் வந்து நான் நிறைய வந்து வீடியோஸ் போட்டாலுமே, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே, ஸோ லைக் பண்றதை பொறுத்து தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து ஷேர் பண்ணு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து வீடியோ போடுறேன். மற்றபடி மக்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாங்க, ஒரு நாள் நம்மளும் வந்து ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்றது நம்பிக்கை இருக்கணும். அது இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம பெரியாளா வந்துடலாம். ஸோ அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாளா வந்ததே சரித்திரமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கண்டினியூஸாக செய்யுங்க. ஸோ உங்களுக்கு வர வேண்டியது தானாகவே வரும். ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போது நம்ம டாபிக் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 50,000 தான் இருக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு, மீதி 50,000 வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம ஷேர் மார்க்கெட்ல மூலமா வந்து அதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 50,000 மணி தேவைப்படுதுனால அதை நீங்க ஷேரா வந்து வெளியிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50,000 உங்களுக்கு வேணும்னா 1000 ஷேர், ஒரு ஷேரோட மதிப்பு 50 ரூபாய். ஸோ 1000 ஷேர் என்னும் போது 50,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து ஷேரா வந்து ஷேர் மார்க்கெட்ல வெளியிடுறீங்க. ஸோ உடனே வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1000 ஷேருமே வாங்கிட்டாரு அப்படின் போது, ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு 50,000 வச்சிருக்கீங்க, அவரு உங்களுடைய 1000 ஷேரையும் வாங்கிட்டாரு. ஸோ அவருடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50%, உங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50%. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான அமௌண்ட் தான் வந்து இப்போ வச்சிருக்கீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே பார்ட்னர் தான். ஸோ அதாவது வந்து நீங்களும் 50% வச்சிருக்கீங்க, அவரும் 50% வச்சிருக்கீங்க. ஸோ ஓகே, இதுவே வந்து அதே பர்சன் வந்து 1000 ஷேர் வாங்காம 500 ஷேர் மட்டும் வாங்கிட்டாரு அப்படின்போது, ஸோ அவருடைய அந்த கம்பெனியுடைய ஷேரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஏன்னா வந்து 500 ஷேர் தான் வாங்கியிருக்காரு, கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25,000 தான் ஆகுது. இதே இன்னொருத்தர் வந்து 100 ஷேர் வாங்குறாரு, ஸோ அவருடைய வந்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25%. ஸோ இப்போ யார் இதில் வந்து அதிகமான வந்து அமௌண்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா அவர் தான் வந்து 50,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, மற்றவங்களாம் 25,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு டிஃபரன்ஸ் புரியுது. ஸோ இந்த பர்சன்டேஜும் புரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேசிஸில் இந்த ஷேர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஷேர்னு சொல்கிறோம். ஓகே, இதே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸோடைய
ஷேரை வந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்பிஐ வாங்கலாம், ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் வாங்கலாம், இல்லை வந்து கோல் இந்தியா ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸினுடைய ஷேர்ஸை ஒரு 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, ஒரு 30 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறீங்க. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸினுடைய ஷேர் தான் வந்து கணக்கு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஷேர் வந்து ரொம்பவே லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் மல்டிபிள் கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து நம்ம ஷேர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்கள் மல்டிபிள் கம்பெனியை வாங்கியிருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம கேட்டகரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக ஒரே வழியில் சொல்லிடுறேன், அதாவது ஷேருனா ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியுடைய ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய மதிப்பு வந்து அதிகமான மதிப்பாக இருக்குது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின் போது அதை நம்ம ஷேருன்னு சொல்கிறோம். இதே வந்து மல்டிபிள் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஷேர் வாங்குறீங்க, உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டாக்குனா ஒரு கம்பெனியை இல்லை கம்பெனி நேமை வந்து குறிக்கும். இதே ஷேர்ஸ்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத குறிக்கும். ஸோ இதுதான் ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷேர்னா ஒன்று தான், ஸ்டாக்னா ஒன்றுனா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஷேரில் வந்து பார்ட்னர் அப்படின்றதுனால வந்து உங்களுடைய அந்த ஹோல் கம்பெனியுடைய அசட்லேருந்து நீங்கள் பார்ட்னர் கிடையாது. அவங்க வெளியிட்ட ஷேரில் நீங்கள் அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்கனா நீங்கள் ஒன் ஆஃப் தி பார்ட்னர், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டினுடைய சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் புது விதமான விஷயத்தை நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.